இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடுதல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் ஆலப்புழா அப்படிங்கிற ஊரில் பெருமாள் பிள்ளை என்பவருக்கும் மாடத்தி அம்மாளுக்கும் 1855 சுந்தரம் பிள்ளை பிறந்தார். இளமையிலேயே தேவார திருவாசகங்களையும் சமய வழிபாட்டு நூல்களையும் கற்றார். இவரது தமிழ் ஆசிரியராக விளங்கியவர் நாகப்பட்டினம் நாராயணசாமி பிள்ளை. இவரிடமே மறைமலை அடிகளும் தமிழ் படித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1876 பிஏ தேர்வில் வெற்றி பெற்றார். அடுத்த ஆண்டு சிவகாமி அம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1877 தனது ஆசிரியர் பணியை ஆரம்பித்தார். திருநெல்வேலி ஆங்கில தமிழ் கல்விச்சாலையின் தலைவராக 2 பணியாற்றி அக்கல்விச்சாலையை பின்னர் இந்து கல்லூரியாக உயர்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்தான் நம் சுந்தரம் பிள்ளை. பின்னர் திருவனந்தபுரம் அரச கல்லூரியில் தத்துவத்துறை ஆசிரியராக சேர்ந்தார். 1880 எம்ஏ பட்டம் பெற்றார். அக்கல்லூரியில் தத்துவத்துறை பேராசிரியராக இருந்த முனைவர் ஹார்வி துறையின் தொடர்பு இவருக்கு கிடைத்தது. திருவனந்தபுரத்தில் சைவ பிரகாச சபையினை தோற்றுவித்து சமய தொண்டாற்றி வந்தார். இவருக்கு FMU, FRH, SMRAS, ரா பகதூர் போன்ற பல பட்டங்கள் கிடைத்தன. ஒப்பற்ற நாடக நூலான மனோன்மணியம் இவரால் 1891 எழுதி வெளியிடப்பட்டது. சுந்தரம் பிள்ளையின் ஞான ஆசிரியராக இருந்தவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் ஆவார். இவருடைய தொடர்பே மனோன்மணியத்தில் சுந்தர முனிவர் அப்படிங்கிற ஒரு பாத்திர படைப்பிற்கு காரணமாக இருந்தது. கல்வெட்டு ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டு திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி செய்து அவ்வாராய்ச்சியினை 1894 வெளியிட்டார். 10 பற்றிய திறனாய்வினை ஆங்கிலத்தில் எழுதி சென்னை கிறிஸ்தவ கல்லூரி இதழில் வெளியிட்டார். மனோன்மணியம் இடம்பெற்ற தமிழ்தாய் வணக்க பாடலான நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலுழுகும் என்ற பாடல் தமிழ்நாடு அரசினரால் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஜூன் 1970 அறிவிக்கப்பட்டது. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தாம் வாழ்ந்த மனை தோட்டத்திற்கு தம் ஆசிரியர் கார்வி அவர்கள் பெயரையே இட்டமையும் தம் மனோன்மணிய நூலினை அவருக்கே உரிமையாக்கியதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தனது 42 வயதில் 1897 ஏப்ரல் அன்று மறைந்தார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலின் பொருளை பார்க்கலாம். நீர் ஆறும் கடல் உடுத்த நிலம் மடந்தைக்கு எழில் ஒழுகும். ஆறும் என்றால் ஒழிக்கும் என்று பொருள். கடல் அலையின் ஒளி. மடந்தை என்றால் பெண். எழில் அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லலாம். ஒளி எழுப்பும் கடலை ஆடையாக உடுத்துகின்ற இந்த பூமி பெண், அதான் சொல்லியிருக்காங்க. பூமி அப்படிங்கிற பெண் நீராலான கடலை ஆடையாக அணிந்துள்ளாள். சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம் அதில். அவளினுடைய சிறப்பு மிக்க அழகிய முகமாக திகழ்வது இந்த பாரத கண்டம். பாரத கண்டம் அப்படின்னா நம்ம இந்தியா. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும். அந்த முகத்திற்கு, அந்த திராவிட நாடு எப்படி இருக்குது அப்படின்னா முகத்திற்கு பிறை நிலவு போன்ற, பிறை நிலவு போன்ற நெற்றியாக நல்ல மனம் பொருந்திய திலகமாக இந்த தக்காணம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தக்க சிறு பிறைநுதலும் தரித்த நரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்து உலகும் இன்பமுற. அந்த
திலகத்தின் வாசனை போல. அதாவது ஒரு பொட்டினுடைய மனம், அந்த திலகத்தின் மனம் எல்லோரையும் இன்புறச் செய்வது போல் தமிழ் தாயும் எல்லா திசைகளிலும் புகழ் பெற்றவளாக விளங்குகிறாள் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள். எல்லா திசைகளிலும் புகழ்பெற்று விளங்குகின்ற பெண்ணே. அத்திலக வாசனை போல் அனைத்து உலகமும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழ் அணங்கே, தமிழ் அணங்கே. உலகின் மூத்த மொழியாக இருந்தும் இன்றளவும் இளமையாக இருக்கின்றாள். தமிழ் மொழியின் வளம் பெருகின்றதே தவிர அந்த வளம் குறையவில்லை. அப்படிப்பட்ட தமிழாகிய பெண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. எத்திசையும் புகழ் மணக்கும், எல்லா திசைகளிலும் புகழ் மணக்க இருக்கின்ற தமிழாகிய பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்றும் இளமையாகவே இருக்கின்றாள் அப்படிங்கிறாங்க. பாருங்க, உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நீ என்றும் இளமையாகவே இருக்கின்றாய், நீ வாழ்க. உன்னுடைய இந்த அழகை கண்டு வியந்து செய்யும் செயலை மறந்து நாங்கள் உன்னை வாழ்த்துகிறோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை வந்து இந்த பாடலை வந்து முடிக்கிறார்.